வணக்கம் நேயர்களே, எலெக்ஷன் முனுசாமி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, அல்வா மாதிரி அழகாக இருக்கிற ஒருத்தரை தான் சந்திக்க போகிறோம். சந்திச்சிருவோமா? வணக்கம் சார். வணக்கங்க. என்ன சார், சட்டையெல்லாம் ஒரு 20 ரூபா நோட்டா இருக்கு. என்னங்க, உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் நீங்க இப்போ வந்து கேக்குறீங்க? இல்ல சார், உங்க வாயால ஒரு தடவை கேட்டுடலாம் அப்படின்ட்டுதான். சரி சார், இந்த திட்டம் உங்களுக்கு எப்படி ஐடியா எப்படி வந்துச்சு? இந்த 20 ரூபா மேட்டர் தானே? ஆமா. எப்படி வந்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. உனக்கு வெக்கமா இல்ல? அதாவதுங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தாத்தா ஒருத்தர் கடை வச்சிருந்தாரு. அந்த கடையில பாத்தீங்கன்னா நிறைய முட்டாய்கள்லாம் இருக்கும். இந்த சீட்டு விடுவாங்க தெரியுமா உங்களுக்கு, 1 ரூபாய்க்கு ஒரு சீட்டு. அந்த மாதிரி அந்த தாத்தா வந்து 1 ரூபாய்க்கு ஒரு சீட்டு அடிச்சதுன்னு வச்சுங்க, 30 முட்டை கொடுப்பாராம். ஏங்க கேளுங்க, அந்த இடத்துல எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. அது அப்படியே 20 ரூபா கொடுத்தா 10,000 ரூபா அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண சக்ஸஸ் ஆயிடுச்சு. சரி சார், ஜெயிச்சிங்க, 10,000 ரூபா கொடுத்துட்டீங்களா? ஏங்க கொடுக்கலையே, 20 ரூபா தானே கொடுத்தேன் சார். அப்போ அந்த மீதி பணத்தில் யார் அட்டையை போட்டது? நான் தான் அட்டையை போட்டேன். என்ன சார்? ஏங்க எல்லாருக்குமே நாங்கள் கருப்பு குல்லா போடுவோம், எங்களுக்கு யாருனா குல்லா போட முடியுமா? சரி சார், அப்போ இந்த தேர்தலுக்கு என்ன யுக்தியை வச்சுருக்கீங்க நீங்கள்? சார், இந்த தேர்தலுக்கு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறோம்ல சார். கிஃப்ட் பாக்ஸ் காலி சார். என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை சார், கிஃப்ட் பாக்ஸ் காலியாக இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க பாருங்க. சரி சார், சமீபத்தில் உங்க அமைப்பை சேர்ந்த கதிர் மாமு அவர் நடித்த படத்தை பார்த்தீங்களா சார்? சூப்பர் படம், இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பு கம்மியா இருக்கு சார். நான் கதிர்வேலன் காதல் படத்தை பத்தி சொல்லல, உங்க கதிர் மாமு நடித்த படத்தை பார்த்தீங்களா இல்லையா நீங்க முதல்ல? சார், அவரு போர் வால் பிரச்சார பீரங்கி, பெண்களுக்கு அதிகமான மதிப்பு கொடுப்பவர் சார். நீங்க அந்த படத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை சொல்றேன்னு தெரியல. இந்தாங்க அதை பாருங்க. சார், என்ன சார் இது அநியாயமா இருக்கு சார்? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இவர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். யாருன்னு தெரியாதா? ஆமா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சரி சார், இன்னொரு டவுட்டு, உங்க பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்கு, குண்டா மாதிரி இருக்குது. ஆமா சார், குண்டா தான் சார். வீட்டுல சாப்பாடு செய்யணும். சரி, அதனால குக்கர் கிடையாதுல்ல, அதான் குண்டா அனுப்பி சார். உங்களுக்கு தான் எங்கேயுமே குக்கர் இல்லையா சார்? சார் ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி கேளுங்க சார். ஒருவேளை உங்களுக்கு அரசியல் பண்ண வரல அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க? லாட்ரி டிக்கெட் வச்சிருப்பேன். லாட்ரி, லாட்ரி சீட்டை. இப்போதான் உங்களுக்கு அரசியல் பண்ண வரலையே, கிளம்ப வேண்டியதானே. சரி நேயர்களே, நம்ம இன்னொரு எலெக்ஷன் முனுசாமி நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.